வணக்கம். இது லங்கா4-இன் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சமூகத்தை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள சீனாவின் கடன் கால அவகாசம். சுவிசில் பயங்கரம் தனது மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற ஈழத்தமிழர். அமெரிக்கா கனடாவை அடுத்து மற்றொரு நாட்டிலும் பறந்த மர்ம பலூன். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலோ போட்டி. லிபிய அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து விபத்து, 73 பேர் உயிரிழப்பு. நலத்திட்ட செலவுகளை விட முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பயண செலவுகள் அதிகம், பாகிஸ்தான் அரசு தகவல். அணு ஆயுத கப்பல்களை ஆர்க்டிக்கில் நிலைநிறுத்திய ரஷ்யா, நோர்வே உளவுத்துறை அதிர்ச்சி தகவல். உக்ரைன் போர் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ரஷ்ய மாணவிக்கு நேர்ந்த கதி. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மியான்மருக்கு விஜயம். தொடர்வன விரிவான செய்திகள். கடனை திருப்பிச் செலுத்துவதில் 2 வருட கால அவகாசத்தை மாத்திரமே சீனா வழங்கியுள்ளமையானது இலங்கையையும் உலக சமூகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஜப்பான், இந்தியா போன்ற கடன் கொடுநர்கள் 10 வருட கால கடன் ரத்தையும் 15 வருட கால மறுசீரமைப்பையும் வழங்கியுள்ளன. இந்த நிலையில் குறிப்பாக சீனாவிடம் கடனை பெற்றுள்ள ஆப்பிரிக்க நாடுகள் தமது அச்சத்தை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ராஜபக்ஷ குடும்பத்தினால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி மற்றும் ஆட்சி கவிழ்ப்பு என்பன ஆப்பிரிக்க நாடுகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையை தளமாக கொண்ட டெய்லி ஃபைனான்சியஸ் டைம்ஸ் கூற்றுப்படி சீன எக்ஸிம் வங்கியின் நிலுவையில் உள்ள கடன் 4,023 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று மாத்திரமே. எனினும் இலங்கை மேலும் 3,000 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சீனாவுக்கு செலுத்த வேண்டியுள்ளது. இதில் 2,950 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சீனா டெவலப்மெண்ட் வங்கிக்கு செலுத்த வேண்டியுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி நேபாளம், பங்களாதேஷ், மாலத்தீவு, மியான்மர் மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு பாடமாகும். சீனாவை பொறுத்தவரை பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கான அதன் பட்டுப்பாதை முயற்சிக்காக பல நாடுகளுக்கும் பாரிய கடன்களை வழங்கியுள்ளது. சுவிஸ் ஆர்காவ் மாநிலத்தின் ரூஃபஸ் வில்லில் ஈழத்தமிழர் தனது மனைவியை கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார். இலங்கையைச் சேர்ந்த 57 வயது நிரம்பிய ஈழத்தமிழர் ஒருவர் தனது 47 வயது நிரம்பிய மனைவியை நேற்று புதன்கிழமை காலை வேலை செய்யும் ஹோட்டலில் வைத்து கத்தியால் குத்தி மனைவி அதிகரித்த போக்கு காரணமாக ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். அமெரிக்கா கனடாவை அடுத்து ருமேனியா வான்பரப்பிலும் சந்தேகத்துக்கிடமான மர்ம பலூன் பறந்து சென்றதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ருமேனியாவின் தென்கிழக்கு பகுதியில் விமானப்படையின் கண்காணிப்பு அமைப்பில் மர்ம பலூன் ஒன்று தென்பட்டதாகவும், ஆனால் 10 நிமிடத்தில் அந்த பலூன் மாயமாய் மறந்துவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பலூன் சுமார் 11,000 மீட்டர் உயரத்தில் பறந்ததாகவும், அதனை 2 ஜெட் விமானங்கள் விரட்டிச் சென்றபோது மாயமாய் பறந்துவிட்டதாகவும் ருமேனியா அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளின் வான்பரப்பில் பறந்த மர்ம பலூன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதும் அவை சீனாவின் உளவு பலூன் என குற்றம் சாட்டப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில், அதே கட்சியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலோ பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமின்றி மேலும் சில நிர்வாகிகள் அதிபர் பதவிக்கு போட்டியிட திட்டமிட்டுள்ள நிலையில், வாஷிங்டனில் நடைபெற்ற ஆதரவாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய நிக்கி ஹாலோ தாம் அதிபர் தேர்தலில் போட்டியிட இருப்பதை அறிவித்துள்ளார். தனது பெற்றோர் ஒரு சிறப்பான வாழ்க்கையை தேடி அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வட அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பா நோக்கி அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 73 பேர் உயிரிழந்தனர். உள்நாட்டு போரால் நிலை குலைந்துள்ள சிரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஏராளமான அகதிகள் அடைக்கலம் தேடி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆபத்தான கடற்பயணம் மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் கர்ஸ் அல்காயரிலிருந்து 80 பேருடன் சென்ற படகு லிபிய கடற்கரையில் கவிழ்ந்தது. இதில் 73 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில், இதுவரை 11 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரில் தத்தளித்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த 7 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஆட்சியில் இருந்தபோது ஏழைகளுக்காக தங்கும் விடுதி அமைக்கும் திட்டம் செயற்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின்படி நாடு முழுவதும் 39 தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டன. இதற்கு பாகிஸ்தான் நாணய மதிப்பில் 189.015 மில்லியன் ரூபாய் செலவானதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் உணவு விநியோகம் செய்வதற்காக 40 வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் உணவு மற்றும் வாகனங்களுக்கென 2022 மார்ச் வரை 161.88 மில்லியன் ரூபாய் செலவாகியுள்ளது. இந்த நிலையில் இம்ரான்கான் பதவி விலகிய பிறகு ஷேபாஸ் செரிப் தலைமையிலான ஆட்சியில் முந்தைய அரசின் செலவுகள் குறித்து தகவல் வெளியாகி வருகின்றது. அதன்படி இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது அவரது வீட்டில் இருந்த பிரதமர் அலுவலகம் வரை செல்வதற்கு மட்டும் 984 பில்லியன் ரூபாய் செலவாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது.
பாகிஸ்தானின் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஆவணங்களின்படி இம்ரான்கான் பயணத்துக்கு 472.36 மில்லியன் ரூபாயும் அதற்காக அவர் பயணித்த ஹெலிகாப்டரை பராமரிக்க 511.995 மில்லியன் ரூபாயும் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. போக்குவரத்து செலவையும் தாண்டி 2018 தொடக்கம் 2019 காலகட்டத்தில் பிரதமர் இல்லம் மற்றும் அலுவலகத்துக்கு மட்டும் மின்சார கட்டணமாக 149.19 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக அணு ஆயுத போர்க்கப்பலை ரஷ்யா ஆர்டிக் கடல் எல்லையில் நிறைநிறுத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியிருக்கும் நிலையில் ரஷ்யாவை எதிர்த்து தொடர்ந்து போராட கூடுதலான ஆயுதங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை அதிபர் ஜெலக்சி மேற்கத்திய நாடுகளிடம் முன்வைத்திருக்கின்றார். இதற்கிடையில் போர் ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையுள்ள காலத்தில் உக்ரைனிய எல்லையில் படைகளை குவித்து மீண்டும் ஒரு புதிய முழுநீள தாக்குதலுக்கு ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புடின் தயாராகி வருகின்றார். இதற்காக இருநாட்டு எல்லைகளிலும் 500,000 என்ற அளவிலான ராணுவ துருப்புகளை புடின் களமிறக்கியிருக்கின்றார் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் 30 ஆண்டுகளுக்கு முதல் முறையாக ஆர்டிக் பகுதியில் அணு ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பல்களை ரஷ்யா நிலைநிறுத்தியுள்ளதாக புதிய உளவுத்துறை அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. மேற்கு நாடுகளை எச்சரிக்கும் வகையில் அலாஸ்காவிற்கு அருகே ரஷ்யா தனது 2 TU-95 அணுகுண்டு வீச்சை அனுப்பியுள்ளது. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா நடத்தி வரும் போரை ரஷ்யர்களின் ஒரு தரப்பினரை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வருகின்றனர். அப்படி எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை ஜனாதிபதி புதின் தலைமையிலான அரசாங்கம் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கி வருகின்றது. இந்த சூழலில் ரஷ்யாவின் ஆர்காங்கெல்ஸ் நகரைச் சேர்ந்த 20 வயதான பல்கலைக்கழக மாணவி ஒலேஷியா உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவுக்கு எதிராக சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதோடு போரில் ரஷ்யாவை விமர்சிக்கும் வகையில் தனது நண்பர்கள் பதிவிட்ட பதிவுகளையும் அவர் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஒலேஷியாவை கைது செய்ய போலீசார் அவரை விட்டு சிறையில் வைத்தனர். மேலும் அவரது காலில் எலக்ட்ரானிக் டேக் பொருத்தி அவரது ஒவ்வொரு அசைவுகளையும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ள ஒலேஷியா செல்போனில் பேசவும் இணையதளத்தை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தியதாகவும் ரஷ்யா ஆயுதப்படைகளை இழிவுபடுத்தியதாகவும் ஒலேஷியா மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நேற்று நள்ளிரவு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவர் மியான்மருக்கு 10 நாள் தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டு நாட்டை விட்டு சென்றுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மியான்மரில் உள்ள பல சமூக ஆர்வலர் அமைப்புகளின் அழைப்பின் பேரில் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி அயோமா ராஜபக்ஷ மற்றும் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா ஆகியோர் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.